ஸோ ஹாப்பி டு சி ஹியர். இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் தான், பட் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் பாடி கிளென்சிங், பாடி டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி எதை வச்சு செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியனில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நிறையவே இருக்குது, ஸோ லாட்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதனால உங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய இம்யூனிட்டியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். வைட்டமின் சி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லையும் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லையும் நிறைய இருக்குது. வைட்டமின் சி வந்து நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் வந்து மெக்னீஷியம் மினரல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில் சோல்னஸ் கிராம்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆல்சோ தசை வலி இருக்கிறவங்க இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஜாஸ்தியாக கன்சியூம் பண்ணிங்கன்னா மசில்க்கு தேவையான மினரலான மெக்னீஷியம் இருக்கிறதுனால அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை வகைகளில் பொதுவாகவே ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன்லையும் நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இந்த ஃபைபர் ரிச் கீரைகளை ஜாஸ்தியாக கன்சியூம் பண்ணிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரவே வராது, நீங்கிடும். அண்ட் கால்சியம், மில்க் ப்ராடக்ட்ஸில் மட்டும் கால்சியம் கிடையாது, கீரை வகைகளில் நிறையவே கால்சியம் இருக்குது. ஸ்ப்ரிங் ஆனியன்லையும் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்களோட போன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் அதிகமாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோ இல்லை ஏதாவது ஒரு கீரை வகையோ நிறைய சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். உங்களை ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்காது, கிரேவிங் இருக்காது. ஸோ இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா மதியானம் வரைக்கும் கூட பசி எடுக்காது. நடுவில் நடுவில் அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் கட் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு ஒரு சூப்பர் யம்மியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிவ் இட் அ தம்ஸ் அப், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.